வரும் தண்ணி மூட்டை எத்தினு வர சரக்கு சைடிஸ் எல்லாம் யாரும் எத்தினு வரும் எத்தனை போட. ஒவ்வொரு கல்யாண வீட்டுல போய் சரக்கு அடிக்கிறது பத்தாதுன்னு ஷூட்டிங் பாட்ல வர கேக்குதா? இல்ல சார், நீங்க டென்ஷனா இருக்கீங்களா? டென்ஷன் ஆகாம என்ன பண்ண சொல்றேன், 6 மணி கால் சீட்டுக்கு வர சொல்ல, மணி 12 நடிக்கிற ஒவ்வொரு ஹீரோவும் காணாம தான் போறானுங்க. புதுசா கேக்குற, அதுக்கு தான் புது புது ஹீரோவை போடுறேன். நான் இந்த படத்தோட ஹீரோவை கேக்கறேன் சார். போன் பண்றேன் சார், ஹீரோ வந்துனே இருக்காரு. என்ன சார் பண்ணிருக்கா? அவன் என்ன பெரிய ஹீரோவா? பெரிய ஹீரோ தான் சார், 6 படம் நடிச்சிருக்காரு. சத்தியமா சொல்ல மாட்டேன் சார், அவரு உங்களை பத்தி எவ்வளவோ கேவலமா சொல்லிருக்காரு. அதெல்லாம் கிட்ட சொல்லினா இருக்க எனக்கு பல்ப் பீஸ் ஆகி போயிடுச்சு ஐயா, கொடுக்க முடியாதையா. மஞ்சு என்னங்க ஷூட்டிங்க நேரம் ஆச்சு, இங்க வந்து போட்டோ கிட்ட சொல்றேன். வீட்டுல வந்து எடுத்துக்கையா, என்னங்க நோர் மூஸ்கோன்னு செப்பையா சார், ஷூட்டிங் டைம் சார். சொல்லு சார், சார்கிட்ட சொல்லு சார், ஒரே ஒரு படம் சார், ஒரே ஒரு படம் சார். ஐயோ சொல்லு சொல்லு, அன்பு சொல்லு, சரி வந்து சொல்லு சார். உங்க முடியல சார், நீங்க வந்து எங்க ரெண்டு பேரும் ஒரு போட்டோ எடுக்க, உங்களா போட்டோ எடுக்கணுமா? ஆமா சார் எடுக்கிறையா, கொஞ்சம் ஸ்டெடியா நில்லுங்க. ஓகே சார். என்னையா பக்கத்துல நின்னுகிட்டு இருக்கிற, தள்ளி போயா, போக்கஸ் பண்ண வேணா, பின்னாடி போயா. இது ஓகேவா சார்? பின்னாடி போ, போயா, இன்னும் கொஞ்சம் போயா, இன்னும் கொஞ்சம் போயா. நான் சொல்ற வரைக்கும் நிக்க கூடாது, போய்கிட்டே இருக்கிறையா? ஐயோ இன்னும் கொஞ்சம் போயா, அட என்ன, இன்னும் கொஞ்சம் போயா. ரேடியோ போயிட்டாயா? பரவாயில்லது, மஞ்சு கேமரா, இது ஹீரோயின் கிட்ட நான் கொடுத்தேன்னு சொல்லி கரெக்ட் பண்ணியா? போன தடவை மாதிரி நீ கரெக்ட் பண்ணிக்காது. எப்படி இருக்குது நம்ம ஸ்டைலு? உட்கார்ந்தா ஸ்டைலு, நின்னா ஸ்டைலு, பேசுனா ஸ்டைலு, சொல்றதுக்கே எனக்கு வெக்கமா இருக்குது ஐயா. எனக்கு கூடதான் உன் கூட இருக்கிறதுக்கு வெக்கமா இருக்குது. நோர்முகடா என்ன பெத்தம்மா, டிஃபனு கீழே உழுந்துருச்சா? பரவாயில்லது, நான் போனதுக்கு பிறகு பொறுக்கிதானே சாப்பிட போறேன், அதே மாதிரி செய்யும். எனக்கு என்னையா டிஃபனு சார்? என் பொண்டாட்டிக்கு உடம்பு சரியில்லை சார், பழைய சோத்துல மீன் குழம்பு ஊத்தி சாப்பிட்டு வந்தேன் சார். அரே ராமா, நான் உன் வீட்டுல என்ன டிஃபனு கேட்கலையா, ஷூட்டிங்ல என்ன டிஃபனு கேட்டையா? இட்லி பொங்கல் பூரி வடை சார். நாளைக்கு அதே இட்லி பொங்கல் பூரி வடை சார். நாளைக்கு அதே இட்லி பொங்கல் பூரி வடை சார். என்னையா இது, நேற்றும் அதே, இன்னைக்கும் அதே, நாளைக்கும் அதே, கொஞ்சம் வித்தியாசமா எதுவும் பண்ண மாட்டீங்களா? ஆமா, இவரு படத்துக்கு படம் வித்தியாசமா பண்ணி கிழிச்சுட்டாரு. நடிக்கு வந்த காலத்திலிருந்து ஒரே மாதிரி தானே நடிச்சுன்னுக்கிற, ஒரே இப்பெல்லாம் ஒரே மாதிரி நடிச்சாதான் ஜனங்க ஏத்துக்கிறாங்க. ஜனங்க ஏத்துக்க திருகட்டும், நான் ஒண்ணு சொன்னா நீ ஏத்துக்கவே மாட்டிய, அடம் பிடிப்பிய. குட் மார்னிங் சார். குட் மார்னிங். ஏன் சார் லேட்டு? ஏன் கேக்குறேன், பேண்ட் பாக்கெட்டுக்குள்ள காயும் மாட்டுக்கிச்சு, அதை எடுத்து சொல்றதுக்கும் கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதை கேட்கல சார், ஷூட்டிங்க்கு ஏன் லேட்டா வந்தீங்கன்னு கேட்டேன். அதை ஏயா கேக்குறேன்? ஏன் உங்ககிட்ட ஏன் எதுக்கு என்னன்னு கேள்வி கேட்கவே கூடாதா? அது ஒண்ணு இல்லையா, ஒரு காலேஜ் ஃபங்க்ஷனுக்கு போனேன்,
அங்க பொண்ணுங்க வந்து உடவே இல்லையா சார்? உங்களுக்கு என்ன அவ்வளவு ஃபேன்ஸா? நான் ஃபேன்ஸ் எல்லாம் இல்ல சார், இந்த ஆள காலேஜுக்குள்ளே விடல, அப்புறம் செக்யூரிட்டி கிட்ட கை கால வீந்து கெஞ்சி கூத்தாடி தான் உள்ளே போனான். இதெல்லாம் நடக்கிறதானே, இது என்ன புதுசா? பின்ன என்ன பழைசா? இது புதுசுதான். ஓ நீ சும்மா இருக்க சார், இதுவரைக்கும் மிடி கொடுத்தா எவ்வளவு நல்லா இருக்கும். இதுவரைக்கும் போட்டா மிடி இல்ல ஜட்டி. போட்டா பாக்க மாட்டியா? போட்டா இருந்தா கொடுங்க சார், பர்சில வச்சு அடிக்கடி பாத்துக்கிறேன். ஏன் சார்? ஏன் ஏன் அலையறீங்க? ஏன் சித்தாளு சார், எடுக்க போற சீனை பத்தி சொல்லுங்க சார். சார் ஆக்சுவலா இந்த சீன் படி. ஓ எனக்கு சீன் எல்லாம் படிக்க தெரியாதுயா, தமிழ் வராதயா, நீயே படிச்சு சொல்லு. இப்ப எடுக்க போற சீனை பாக்கலாம்னு சொன்னேன் சார். ஆனா நீ எடுத்ததுக்கு அப்புறம் பார்க்க முடியலையா, கன்றாவியா இருக்குது ஐயா. ஈரோங்க ரெடியா? ஐயோ அவன் அப்பவே ரெடி பண்ணிட்டேன் சார். என்னது ரெடி பண்ணிட்டியா? யோ நான் ரெடி பண்ணலாம்னு இருந்தேன், அதுக்கு முன்னாடி நீ ரெடி பண்ணிட்டியா? இருந்தாலும் நான் ட்ரை பண்ணுவயா, விட மாட்டேன். நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணாத, நான் எது எதுக்கும் ட்ரை பண்ணது பாரு. நான் கூட போயிட்டு ஒரு நல்ல டைரக்டர் கிட்ட அசிஸ்டண்டா ட்ரை பண்றேன். சரி நான் சரி பண்ண சேர்ந்துருக்கு பாரு, நான் அடிக்கிறேன். போசலூர் முருகனும் காலையில இருந்து ராத்திரி வரைக்கும் அவன் உயிரை வாங்கினா, ராத்திரியில இருந்து காலையில வரைக்கும் நான் உயிரை வாங்க போறேன். கரெக்ட் பண்ணலாம் பார்த்தா காண்டா மிருகம் கூடையே உட்கார்ந்துட்டு இருக்கு. இருந்தாலும் விட்டு போட்டு பார்ப்போம். அரே அந்த பொண்ணு அழகா கூடா இருக்கு, அதுக்கு எதுக்குடா மாக்க போடுற? அப்ப நாளே இல்லன்றியா? போடா நாளே இல்லையா? போடா சம்பேஸ்தான. என்னம்மா ஏதாவது தொந்தரவு கிந்தரவு பண்ணிட்டனா? ஐயே நேத்து ராத்திரி எங்க ரூம் கதவை தட்டி ரொம்ப தொந்தரவு பண்ணிட்டீங்க. தெரியுது இல்ல, திறந்திருக்க வேண்டியதானம்மா? திறந்து வச்ச கதவை தான் ரொம்ப நேரம் தட்டிட்டு இருந்தீங்க. ஆமா ராத்திரி நேரத்துல இப்படி திறந்து போட்டு தூங்குறீங்களே, யாராவது வந்தா என்ன பண்றது? நல்ல வேலை நான் வந்தேன் தெரியுமா. நேத்து நம்ம சாரம் புதுசா நடிக்க வந்த அந்த பொண்ணு கேரவான்குள்ள ஒரே சிரிச்சு பேசிக்கின்னு டக்குன்னா உள்ள போனவன கற்பூரத்தை பத்த வைடானா, அந்த பொண்ணு கிட்ட நான் சிரிச்சு பேசலாம் பத்த வைக்க சொன்னா அறிவு இருக்காது அவனுக்கு. எப்ப பாரு கேமரா முன்னாடி நந்தி மாதிரி நிக்கிறா தள்ளிப்பாயா? ஆர்டிஸ்ட் கூட தான் கேமரா முன்னாடி நிக்கிறாங்க, அவங்களை என்னைக்கா தள்ளி போன சொல்லிருக்கியா? ஆமா அவங்க மூஞ்ச காட்டுறாங்க, நீ எதை காட்டி நிக்கிற? நான் எதை வேணா காட்டுவையா? அதை அழகா காட்டணும், அதான் உன் வேலை சார். கறி பிடிச்ச கடைய கூட அழகா காமிச்சிடலாம் சார், இதெல்லாம் அழகா காட்ட முடியாது சார். எல்லாருக்கிட்டியா சார் சாங் கேட்கலாமா? பாக்கலாம்பா. யோ சாங் போடியா? சாங் எப்படி இருக்கு? தெரியுதா? சூப்பரா இருக்கு. தம்பி தான் மியூசிக் டைரக்டர். நாயா உங்க டைரக்டர் மியூசிக் டைரக்டர் செம்ம வேலை வாங்கிருக்காரு போல. அந்த வேலை வாங்குற லட்சணம் எனக்கு தெரியாது. பாவம் அந்த மனுஷன் இப்பதான் டீ வாங்கினது குத்தான், மறுபடியும் காசு குத்து சிகரெட் வாங்கினா அனுப்புற பத்தியா? இருந்தாலும் இந்த மாதிரி சில்லத்தனமான வேலை தான் வாங்குவான். அந்த டியூனை நான் செலக்ட் பண்ணது. டேய் ஆனந்த், என்ன பத்தி நீயே பெருமையா பேசாதரா, ஜனங்க பேசணும். போய் அட்மாஸ்பியருக்கு ரெடி பண்ண. அம்மா இருக்காங்கன்னு பாக்குறியா? இது என்ன அநியாயமா இருக்கு? பீப்பா மாதிரி இருக்கிற காரா புண்டிய இந்த வெட்டு வெட்டுற பாப்பா ஒல்லையா இருக்கல, அது கொஞ்சம் குடுமா? ஆனா குடுமா பாப்பா உங்களா சாப்பிடுமா? இல்ல வேணா சார். கொஞ்சம் சாப்பிடுமா? நீ சாப்பிடல, நான் சாப்பிட மாட்டேன். இல்ல வேணா சார், டயட்ல இருக்கியா? ஆமா சார், இந்த காலத்துல ஹீரோயின்ஸ் எல்லாம் ஒல்லியா எலும்பும் தோலுமா இருந்தா தானே ஜனங்க பாக்குறாங்க. எலும்பும் தோலுமா இருந்தா டாக்டர் தானமா பாப்பாங்க, எதுக்கு ஜனங்க பாக்குறாங்க?
நீங்க ரெண்டு பேரும் சிரிக்காதத பார்த்தா நான் ரொம்ப மொக்கையா பேசுற பொழுது இதுக்கு மட்டும் நல்லா சிரிங்க. என்ன மாஸ்டர் மூமெண்ட்ஸ் பாக்கலாமா? பாக்கலாம்பா. சாங்க போடியா. నిన్ను గౌరవించకుంటే చెట్టి నొప్పి, నీడలాగా తిప్పకుంటే ప్రేమ నుండి పెళ్లిలాగా నొప్పి 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 నొప్పి. సార్ ఎవరు నాకు సార్ రిహర్సల్ పాత్రనికి టేక్ పోలా సార్? ఎంగేంది టేక్ పోరద? அந்த ஹீரோ வந்ததே லேட். வந்தோன்னே நேரா ஹீரோயின் ரூம்க்குள்ள போயிட்டான். எங்கேந்து போறது சார்? இன்ன இருந்தாலும் உங்களை மாதிரி வராது சார். நீங்க எல்லாம் ஹீரோயின் ரூம்க்குள்ள போனா டக்குன்னு வெளில வந்துடுங்க. அந்த ஹீரோ பாருங்க, போய் ஒரு மணி நேரம் ஆகுது, இன்னும் வரல சார். ஏன் சார் அவர் லேட் ஆகுது? ஏன்னா நான் போனோடனே பின்னாடியே வந்து ஜன்னலை திறந்து எட்டி பாக்குற, அதான் டக்குன்னு வந்துடுற. நீயும் அதே மாதிரி அந்த ஹீரோக்கு பண்ணி பாரு, அவன் டக்குன்னு வந்துடும். அதிகமா பேசாதயா, போய போய் ஹீரோ கூட்டோயா. சார் சார் உள்ள ஆள் இருக்காங்கம்மா, போயிட்டு அப்புறமா வா. ஏன் சார்? இது என்ன மேக்கப் ரூமா இல்ல பாத்ரூமா? உள்ள ஆள் இருக்காங்க, போயிட்டு அப்புறமான்றீங்க. டைரக்டர் கூப்பிடுறாரு, வாங்க சார். நான் இங்க எவ்வளவு பிஸியா இருக்கேன், வாவான் தொந்தரவு பண்ணிட்டு இருக்கேன். நான் வர வரைக்கும் பிளவர் ஷாட்டும் ஏரோப்ளைன் ஷாட்டும் மன ஷாட்டும் இதெல்லாம் எடுக்க வேண்டியதானயா? எல்லா விஷயத்தையும் நானே சொல்லி கொடுத்துட்டு இருக்கணுமா? இப்ப நீங்க வரல, டைரக்டர் தொடப்பு கட்டியதா எடுப்பாரு. தொடப்பு கட்டியா எடுக்க சொல்லையா, நல்ல நாளாங்கல எடுக்க சொல்லு, அப்பதான் நல்லா பில்டப்பா இருக்கும். சார் சும்மா வெறுப்பேத்திருக்காதீங்க சார், ஏற்கனவே அந்த ஆளு கத்தினுக்கிறான். சீக்கிரமா வாங்க சார். இந்த நாய் இருக்க நாயி தாமும் பின்னாது மத்தவங்களையும் தின்ன கூடாது, அது மாதிரிதான் இருக்கு. பாப்பாவுக்கு நிறைய விஷயம் சொல்லி கொடுமா, அப்பதான் நாலஞ்சு படம் ஹீரோயினா பண்ண முடியும். இப்படி காரா புஞ்சு சாப்பிட்டுட்டே இருக்காது. சர்த்தா வரமா? தம்பி டைரக்டர் என்ன பண்றாரு? டைரக்ஷன் தவிர எல்லாமே பண்றாரு. லேட்டா வந்து கேள்வி மேல கேள்வி கேட்டுக்கிறேன். சாரி சார், கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. ஆமா சார், இந்த ஆளு ஹீரோயின கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. தம்பி உனக்கு காமெடி சாங்ஸ் நிறைய இருக்கு, ஒரு காமெடி ஸ்கிரிப்ட் பண்ண, அதுல நான் காமெடி ஹீரோவா நடிக்கிறேன். சார் நீங்க காமெடியா எல்லாம் நடிக்க வேணாம், சீரியஸா நடிக்கும், அதுவே பயங்கர காமெடியா இருக்கும். யாருக்கிட்ட என்ன பேச்சு பேசுற? அவர் கோச்சுக்கிட்டு பாதி படத்துல போயிட்டாருன்னா என்னையா பண்றது சார்? இந்த ஆள் படம் முடியற வரைக்கும் இருப்பான் சார். படம் பாக்குற ஜனகதான் பாதிலே இருந்து போயிடுவாங்க. நீ ஓவரா பேசுற, நான் நடிச்சு வெளிவந்த கால விழுந்து கெஞ்சி கேக்குறேன். படத்தை பாக்குறதுக்கு தியேட்டர்ல எவ்வளவு கூட்டம் தெரியுமா? அது உன் படத்தை பாக்கிறதுக்கு வந்த கூட்டம் இல்ல, உன் படத்தையும் ஒருத்தன் பாக்கிறதுக்கு டிக்கெட் ரிசர்வ் பண்ணிருக்கான், அவனை பாக்க வந்த கூட்டம். அது வேற யாரும் இல்லடா, டோங்கனா கொடுக்கலாம். இருந்தாலும் உனக்கு தைரியம் ஜாஸ்தியா? அவனுமே வந்து படத்தை அவ்வளவு தைரியமா பாக்க வர அசிஸ்டன்ட் டைரக்டரா லட்சணம் வர்ற ஓவரா பேசுற இப்படி வச்சா எப்படியா இருக்கும்? கை வலிக்கும் சார், இறங்கிடுங்க சார். டைரக்டர் சார் குழந்த முறை அங்கேயும் இங்கேயும் போயிட்டு வந்துட்டு இருக்கீங்க, முதல்ல அந்த சாங்க பிளே பண்ணுங்க. சாங்க பிளே பண்ணியா? சாங் எப்படி இருக்கு? சாங் சூப்பரா இருக்கு. ஆமா, இது எந்த சிச்சுவேஷன்ல வருதும்? சார் ஹீரோயினுடைய அம்மா அப்பா தம்பி தங்கச்சி குடும்பமே விஷம் குடிச்சு செத்து போயிறாங்க, அந்த வீட்டுக்கு நீங்க போறீங்க. சாரி சார், சாரி சார், கொஞ்சம் சீனை மாத்துங்கோ. எங்க தாத்தா மாலை போட்டிருக்காரு, நான் சா வீட்டுக்கு எல்லாம் போக கூடாது. கதை தானே சார்? ஐயோ கதை இல்ல சார், சத்தியமா சொல்றேன், தாத்தா மாலை போட்டிருக்காரு. வேணா குருசாமிக்கு போன் போட்டு கொடுக்குறேன், பேசுறீங்களா? ஐயோ சார், நான் சொன்னது நம்ம படத்து கதை சார். அந்த சாவு வீட்டுக்குள்ள நீங்க போறப்போ எல்லாரும் ஓடு அழுதுகிட்டு இருக்காங்க. அப்போ நீங்க ஹீரோயின் எங்க எங்கன்னு தேடிக்கிட்டே போறப்போ ஒரு பெரிய தூணுக்கு பின்னாடில இருந்து ஹீரோயின் அழுதுகிட்டே உங்களை ரொமான்ஸா பாக்குறா, நீங்களும் ரொமான்ஸா பாக்குறீங்க, ஹீரோயின் பாக்குறா, நீங்க பாக்குறீங்க. கட் பண்ண சாங் அருமையான சுச்சுவேஷன், சாலா பாகம் எல்லாரும் சாவு வீட்டுல ஒப்பாரிதான் வைப்பாங்க, நீ மட்டும் தான் சாவு வீட்டுல லவ் சாங் வச்சிருக்க, அங்கதான் நிக்கிறேன். தேங்க்யூ சார். ஆமா, இந்த பாட்டு எங்க எடுக்க போறீங்க? இங்க எங்கதான் சார்? என்னையா லொகேஷன்? அது கர்மம் பிடிச்ச லொகேஷன். இந்த சாங்குக்கு ஆஸ்திரேலியா சுவிட்சர்லாண்டு போலாம்ல? போலாம் சார், ஆனா ப்ரொடியூசர் தலையில துண்ட போட்டு போவார. போகட்டும்யா, அட்மாஸ்பியர்லாம் அப்படி எப்படின்னு போனா நல்லா தானே இருக்கும். ஆனா
அங்க ஆடும் போது குறுக்க வந்து டிஸ்டர்ப் பண்ண கூடாது. சூஸ்கொண்டே நீ எதுக்கு கேக்குறன்னு தெரியும். ஹீரோயினோட ஃபாரின்ல போய் ஆட்டம் போடணும், அதுக்கு தானே? அதுக்கு தான் கேக்குறேன். நீ அந்த ஆட்டம் போட்டா பரவாயில்லையே, வேற ஆட்டோல போற. நீங்க சொன்ன மாதிரி அடுத்த சாங்க ஃபாரின்ல ஷூட் பண்ணலாம். இந்த சாங்க இங்க ஆடுங்க சார். நான் ஒரு வாட்டம் இதான் சொல்றேன், உங்ககிட்ட பெரிய தலைவலையா இருக்க. மாஸ்டர் ஜி ஸ்டெப்ஸ் ரெடியா? ஹீரோயின் காரு பின்னாடி வாங்க, ரிஹர்சல் பாக்கலாம். வாங்க ஹீரோயின் காரு பின்னாடி வாங்க, ரிஹர்சல் பாக்கலாம். வாங்க சிம்பிளா ஒரு ஸ்டெப் போடுங்க. அவன் நோகாம நொங்குத்துக்கு ஆசைப்படுறான். பெரிய கவுண்டமணி செந்தில படத்தை வச்சு காமெடி பண்றாரு, படத்தை தூக்கி போட்டு மாஸ்டர் சொல்ற ஸ்டெப் ஆடியா? மாஸ்டர் காரு ஸ்டெப் போறத பத்தி எனக்கு ஒண்ணும் பிரச்சனை இல்ல, காரணம் 6 மாசம் அவகாசம் வேணும், பரவாயில்லையா? எனக்கு எத்த மாதிரி ஸ்டெப்ஸ் போடையா? ஸ்டெப் பாகம் உண்டு எப்படி காரு? அவன் வெறுப்பாய் தலையில அடிச்சுக்கிறான், அத ஒரு ஸ்டெப் நினைச்சுக்கிறான் பாரு. மாஸ்டர் ஜி அதே ஸ்டைல் அவனை கம்போஸ் பண்ணுங்க. இந்த ஸ்டெப் ஈஸிதான், இது நானே பண்ணி காட்ட, அவர் ஒண்ணும் பண்ணி காட்ட தேவையில்ல. சாங்க பிளே பண்ணுங்க. என்ன ஸ்டெப் போடாம நடந்துகிட்டு இருக்கீங்க? என்னையா நடக்கிறதுனா ஸ்டெப் தானே? ஒரு ஸ்டெப்போ ரெண்டு ஸ்டெப்போ மூணு ஸ்டெப்போ, இது பேர் ஸ்டெப் தானே? நீ ஸ்டெப் தானே கேட்டா? அவன் அப்படியே தூக்கி போட்டு மிதிங்க. என்ன வெறுப்பேத்திரியா? ஒழுங்கா டான்ஸ் ஸ்டெப் ஆடியா? ஒரு மிடி சுடிதாரம் போட்டுவாங்க, அந்த பொண்ணு மிடிய நான் வாங்கி போட்டு வரேன், அந்த பொண்ணோட நல்லா இருப்பேன். கொஞ்சம் நான் காமிச்சிடறேன், வாமா. நீங்க குட் மார்னிங் மா, குட் மார்னிங், குட் மார்னிங். என்ன டைரக்டர் காரோ, இன்னைக்கு என்ன சிச்சுவேஷன்? ரொம்ப கிரிட்டிக்கலான சிச்சுவேஷன் சார். இன்னைக்கே ஷூட்டிங் முடிஞ்சு இன்னைக்கே டேப் கொடுத்தாவணும். சிச்சுவேஷன் கேக்கலையா? இன்னைக்கு இருக்க போற சிச்சுவேஷன் சொல்லம்மா. சார் உங்களுக்கும் நாராயண ரெட்டிக்கும் பயங்கர சண்டை சார். யோ, நானும் நாராயண ரெட்டியும் க்ளோஸ் ஃப்ரெண்டியா? அவங்க கூட சண்டைன்னு சொல்றேன். உனக்கு அவன் இப்ப சரக்கு வாங்கி தரலன்னு நீ தான் சண்டை போட்டுட்டு இருந்தேன், நான் பாத்துட்டு தான் இருந்தேன். ஏன் சார் பாத்தீங்களே, பார்த்தோன்னு வந்து சண்டையை தடுத்துருக்கலாம்ல. அந்த ஆள் கிட்ட எங்க டைரக்டர் என்ன அடி வாங்கினா தெரியுமா? நீ அஸ்டன் டைரக்டர் தானா? இவர் அடி வாங்கறத பார்த்தவனே கன்ஃபார்மா புத்தர் கட்டுன்னு சொன்னனே. இதெல்லாம் விளக்கமா சொல்லு, சீன் கட்டா மட்டும் ஒளரி கொட்டு. சார்
சண்டைனா உங்களுக்கும் வில்லன் நாராயண ரெட்டிக்கும் பயங்கர சண்டை எடுக்கிற சீன் சொன்னேன். சண்டை எப்போ வருதோ? சாட்டர்டேக்கு அப்புறம் வருது ஃபைட் சீன் சார். உங்க பக்கத்துல நிக்கிறார, அவர் தான் ஃபைட் மாஸ்டர். ஓ, இவர் தான் ஸ்டண்ட் மாஸ்டரா? நல்லா ஸ்டண்ட் பண்ணுவாரா? நல்லா ஸ்டண்ட் பண்ணுவாரா? இங்க இருக்கிறத அங்க சொல்லுவாரு, அங்க இருக்கிறத இங்க சொல்லுவாரு, நல்லா ஸ்டண்ட் அடிப்பாரு சார். அவரை பத்தி சொன்னது போதும், ஃபைட் சீக்வன்ஸ் பத்தி சொல்லுமா? ஃபர்ஸ்ட் ஷாட் சார், லோயங்கள் அப்படியே கேமரா வச்சு நீங்க அப்படி காலை தூக்கி நிறுத்துறீங்க, பாக்குற வில்லனா அப்படியே பயந்துகிட்டு நிக்கிறானுங்க சார். ஆமாயா, காலை தூக்கி நிறுத்தினா பேண்ட் கிழிஞ்சு பானு தெரியும், அதை பார்த்து பயப்படாம என்ன பண்ணுவாங்க? இது பிடிக்கல, ஏதாவது சொல்லியா? சொல்றேன் சார், ஒரு பத்து பேர் வராங்க சார். டாக்டர் காரு, வர்றது பொண்ணுங்களா இருந்தா என் ரூமுக்கு அமைச்சு வச்சிருவேன், பசங்களா இருந்தா நான் இல்லைன்னு துரத்தி அமைச்சிருவேன். ஐயோ, ஃபைட்டர்ஸ் பத்து பேர் வராங்க சார், அவங்களை அப்படியே நீங்க பறந்து வந்து அடிக்கிறீங்க. நான் எப்படியா பறக்கிறது? காலையில ஷூட்டிங் வந்தோன்னு டிஃபனுக்கு பறக்கிற, மத்தியானம் ஒரு மணிக்கு சாப்பாட்டுக்கு பறக்கிற, ராத்திரி ஒன்பது மணி ஆச்சுன்னா வீட்டுக்கு போனோம், வீட்டுக்கு போனோம் பறக்கிற. இந்த ஃபைட்டுக்கு பறக்க மாட்டியா? நான் பறக்கறத பத்தி ஒண்ணும் இல்லையா, மேல பறக்கும் போது பெரிய காக்கான குருவிக்காரன் சுட்டுட்டா நான் செத்து போயிடுவேன்யா. வேற ஏதாவது டிஃபரெண்டா சொல்ல? சொல்றேன் சார், நீங்க நிக்கிறீங்க, இது தப்புல ஒரு வண்டி 100 கிலோமீட்டர் வேகத்துல ஸ்பீடா வருது சார். வண்டி வருதுன்னா வாரமான இல்லையா? ஏற்ற போறான். ஐயோ, சீன்ல வருதுன்னு சொன்ன சார். இந்த பாருங்க, இந்த வண்டி இருக்குல்ல, இந்த வண்டி ஒரு 100 கிலோமீட்டர் வேகத்துல வருது. நீங்க அப்படியே பாஞ்சு வந்து ஒத்த கையில வண்டியை நிறுத்துறீங்க சார். வண்டியில பிரேக் இருக்கா? இருக்கு சார். அப்ப பிரேக்க புடிச்சு நிறுத்த வேண்டியதானே, நான் எதுக்கே ஒத்த கையில நிறுத்தணும்? நீங்க ஹீரோ சார், அப்படிதான் நிறுத்தணும். எல்லாத்துக்கும் ஏழா குடமா பேசிக்கிட்டு இருக்கீங்க. இப்ப என்னன்னா, எல்லா ஹீரோவும் ஃபைட் பண்ற மாதிரி என்ன ஃபைட் பண்ண சொல்றியா? என் படத்துல ஒரு வித்தியாசமா இருக்கணும், சும்மா பக்குன்னு வாயில குத்தணும், ரத்தம் கொப்பளிக்கணும்யா. எப்படி சார்? இப்படியா? கை வச்சுட்டியா? நான் அடிக்க மாட்டேன், என் டூப் ஒன்னு அடிப்பான், அதுக்கு ஏத்த மாதிரி நான் கேமரா பார்த்து ரியாக்ஷன் கொடுத்துப்பான். அடிடா, அடிச்சா 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 நிறுத்தியா? ஒரு மெசேஜ் சொல்லணும், பாத்தீங்களா? இந்த ஹீரோ ஒழுங்கா நடிக்க மாட்டேங்கிறான், ஒழுங்கா டான்ஸ் பண்ண மாட்டேங்கிறான், ஒழுங்கா ஃபைட் பண்ண மாட்டேங்கிறான். ஆனா படத்துக்கு 5 கோடி 6 கோடின்னு கேக்குறான். டைரக்டர் சொல்றது எவனுமே கேட்க மாட்டேங்கிறான். இப்ப இதாங்க நடக்குது. டைரக்டர் சார், இந்த மாதிரி கஷ்டமான சப்பை என் வாழ்க்கையிலேயே நான் போட்டது கிடையாது. அப்படி சொல்லுங்க. போடா, ஏதாவது அசிங்கமா சொல்ற போறேன். சொல்லிக்கோங்க. நாலு ரோஷம் எதுவுமே இல்லையா உனக்கு? இல்லங்க. எனக்கு மக்கள் மக்கள் மக்கள்